அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதங்கள். நேரடியாக கேள்வி பதில் இறங்கிடுவோம். தாயுமானவன் புதுச்சேரி. சுவாமி வணக்கம். சும்மா இரு தியானத்தை பற்றிய கேள்விகள். நான் படிக்கிறது நான் படிக்கிறேன், அந்த இது காமிக்கல, நான் நேரா படிக்கிறேன் அவருடைய கேள்விகளை. நானானது இந்த சும்மா இரு தியானத்தில் ஆட்கொள்ளும் முன்பும் ஆட்கொள்ளும் ஆட்பட்ட தருணத்திலும் ஆட்பட்ட பின்பும் அடிப்படை பாவம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நானானது இந்த சும்மா இரு தியானத்தில் ஆட்கொள்ளும் முன்பும் ஆட்கொண்ட தருணங்களிலும் பின்பும் தியானத்திற்கு பின்பும் அடிப்படை பாவம் எவ்வாறு இருக்க வேண்டும்? சரியா, இதுதான் கேள்வி. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பாவம்ன்றது என்ன? கம்ப்ளீட்டா நம்ம வந்து வாழ்பவர் தான் நான் பாவம். அவர் இப்ப சும்மா இரு தியானம் பண்ண போறார். ஒரு ஸ்லைடை நான் ஷேர் பண்ணிடுறேன் இம்மிடியா. இத பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்கேன். அதுல சும்மா இரு தியானத்திற்கு முன்பும் மூணு மெடிடேட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது பிஃபோர் சிட்டிங் ஃபார் ஜஸ்ட் பி மெடிடேஷன் அண்ட் டியூரிங் டூயிங் ஜஸ்ட் பி மெடிடேஷன் அண்ட் ஆஃப்டர் டூயிங் ஜஸ்ட் பி மெடிடேஷன். அடிப்படை கீழே என்ன கொடுத்துருக்கேன் நான்? தியானம் செய்யும் நான் பாவம் இருக்கக்கூடாது. இது எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? சர்வசாதாரணமா நீங்க என்ன பண்ணணும்? காத்தால எழுந்துட்டதுலேருந்தே வந்து ஜாகிரதையா உள்ள எண்ணம் வந்தாலும் சரி, உணர்ச்சியும் உணர்ச்சி மயம் வந்தாங்க. இது ரெண்டுத்த தவிர்த்து நான் பாவம் ஒன்றும் கிடையாது. இங்க வந்து நான் பாவம் இஸ் ஈக்குவல் டு உணர்ச்சிகள். அது உடம்பு சம்பந்தமா இருக்கலாம், நான் பாவம் இஸ் ஈக்குவல் டு உணர்ச்சிகளா இருக்கலாம், எண்ணங்களா இருக்கலாம். நம்மளுக்கு என்ன என்னன்னு வகையரா தெரியாது. எப்ப பாரு யோசிச்சு தான் இருப்போம். அதனால எண்ணங்கள்னே வச்சுட்டு இருக்கோம், ஃபுல்லா தாட்ஸ் எல்லாம் இருப்போம். அதாவது ஒரு இடத்துல நெருப்பு இருந்ததுன்னா புகை அப்படி வந்துடும்ல, உடனே புகை மூட்டை ஒண்ணு சுத்தி இருக்கும்ல. அத போல உடம்ப சுத்தியும் உடம்புக்குள்ளையும் முகபாவங்கள்லையும் எல்லாத்தையும் உணர்ச்சி மயமா வச்சுட்டு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இத வந்து நீங்க பார்க்க 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 என்ன ஆகும்? பார்க்கறதுன்னா என்ன, உள்ள என்னவா இருந்தாலும் தட் சுட் பி சீன், தட் சுட் பி அப்சர்வ்டு வித்தவுட் ஆஸ்கிங் ஹூ இஸ் த அப்சர்வர். ஒரு குழந்தை மாதிரி கள்ளங்கப்பட மற்ற பார்க்கணும், அவ்வளவுதான். பார்க்கற விதம் என்ன? Just observe, barely observe. Don't add anything to the observer as if he is taking up some spiritual practice. Just observe. அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி இருந்தீங்கனாலே என்ன ஆகும்? அந்த புகை மூட்டம் வந்து உங்களை அடைக்காது, எண்ண ஓட்டங்கள் வந்து அடைக்காது. சதா உணர்ச்சி மயமா இருக்க மாட்டீங்க. It should be done very casually, very relaxedly. இதுக்கு பின்னாடி வந்து அந்த டூயர் ஷுடன்ட் ஹாவ் எனி மோட்டிவ். ஐ ஆம் இன் டு டீப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஐ ஆம் கோயிங் டு ரியலைஸ் மை செல்ஃப், ஐ ஆம் கோயிங் டு அட்டன் செல்ஃப் ரியலைசேஷன். நோ, நத்திங் ஆஃப் திஸ் சார்ட். ஜஸ்ட் பி கேஷுவல். திஸ் இஸ் ஆல்ரெடி கோயிங் ஆன் இன் எ சைல்ட், அன் இன்ஃபன்ட்.
of 1 or 1.5 years, it just exists without this I amness. இதுதான் இங்க நான் பாவம் இருக்கக்கூடாது. இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரிமார்க்கபிள் டிஃபரன்ஸ் இருக்கும், வெரி வெரி ரிமார்க்கபிள். நான் சொன்னேன்ல, குழந்தைகள்லாம் பியூராவே இருந்துட்டு இருக்கு பாருங்க, நல்ல ஹெல்த்தியா வளர்க்கப்படுற அந்த இன்ஃபன்ட்ஸ் குழந்தைகள் பாத்தீங்கன்னா, நன்னா சாப்பிட்டு நன்னா விளையாடிட்டு அப்படியே குரோத் வந்து ஃபினாமினல் குரோத் ஆல்சோ, பிசிக்கல் குரோத். பிசிக்கல் குரோத்தே எதனால் நடக்கிறது? மனத்தால் தான் நடக்கிறது. ஸோ அங்கே வந்து மனம்னு தனியாக ஒன்றும் கிடையாது. அதாவது மனம் தான் பிறப்பு, நான்பாவம் தான் பிறக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா, உட்காரத்துக்கு முன்னாடியும் நீங்கள் ஆக்சுவலி ரிலாக்ஸ்டாக இருக்கணும், மோட்டிவேட்டடாக. சம்திங் ஸ்பெஷலி யூ ஆர் டேக்கிங் அப் ஆஸ் யுவர் லைஃப்ஸ் மிஷன், இந்த ஜென்மத்தில் நான் அடைஞ்சே தீரணும். ஏன்னா நான் இல்லை அடிப்படையில், தெர் இஸ் நோ ஐஎம்னஸ் அட் ஆல். டோன்ட் என்டர்டெயின் எனி இமேஜஸ் இன் யூ, டோன்ட் என்டர்டெயின் எனி சார்ட் ஆஃப் ஃபீலிங். எது வந்ததுனாலும் அவனாக ஆகாத அளவுக்கு ஒரு குழந்தை பாவத்தில் ஒரு 2-2.5 வயசு வரைக்கும் எந்த விதமான இதுவும் அதுக்கிட்ட கான்ஃபிகரேஷனே நடக்காது. நானும் ஒன்றும் நடக்காது. ஒரு பொம்மைக்கு அடம் பிடிக்கும், அடம் பிடிச்சவனா இருக்காது. பொம்மை வந்து அப்படியே அந்த பொம்மையினோட ஆசை வந்து அம்மையம்மா அதுக்கு மாறி இருக்கும். அவ்வளோதான், அந்த குழந்தை பொம்மை ரூபத்துக்கு மாறிடும். அதனால்தான் 5 புலன்களாலையும் அதுக்கோசரம் ஏங்கும், அடம் பிடிக்கும், பிடிவாதம் பண்ணும், எல்லாம் அழும். இங்க வந்து நம்ம மெச்சூர்டு பீயிங்ஸ், அதனால எப்பவுமே ரிலாக்ஸ்டா அப்படியே. ஸோ முன், டியூரிங், பின்பு, அதுதான் இதுதான் வந்து இப்படி இருக்க வேண்டியதான் தன்மை. இப்ப அவருடைய கேள்விக்கு திருப்பி நான் போயிடுறேன். மூணாவது கேள்வி கேட்டிருக்காரு, அது என்ன பார்த்து. பல சமயங்களில் இந்த சும்மா இரு தியானத்துக்கு ஆட்படும் பொழுது எண்ணங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் சட்டென்று ஏதோ ஒன்று நீ சும்மா இருக்கவில்லை என்று உணர்த்தி மீண்டும் சும்மா இருக்க வைக்கிறதே, அது யார்? அந்த உணர்த்துபவனை சாமியின் பார்வைக்கு வைக்கிறேன். என்ன சாமி சாமின்னு கூப்பிடுவார், அதனால அப்படியே எழுதுறாரு. பல சமயங்களில் இந்த சும்மாயிரு தியானத்திற்கு ஆட்படும் பொழுது எண்ணங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் சட் என்று ஏதோ ஒன்று நீ சும்மா இருக்கவில்லை என்று உணர்த்தி மீண்டும் சும்மா இருக்க வைக்கிறது, அது யார்? அந்த உணர்த்துபவனை சாமியின் பார்வைக்கு வைக்கிறேன். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு வெறிகொண்டு ஆன்ம ஞானத்தை தேடுபவர். அதை தவிர இவருக்கு பிரஜையில வேற எதுவுமே இல்லை, நம்ம தாய்மானவர்களுக்கு. அதனால சதா வந்து நான் இருக்கிற பாவம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையினுடைய அவருடைய வேலைக்கு போறார், எல்லாம் பண்ற குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் நிர்வகிக்கிறார். ஆனா பிரதானமா அவருடைய ஜீவன் வந்து எனக்கு சமர்ப்பிக்கப்பட்டார் போல இருக்கார் வாழ்க்கை. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள்ல அப்படியே அவர் வைல் இஸ் ஸ்ட்ரேயிங் அவே இஸ் பிராட் பேக் ஆஸ் இஃப் ஐ ஆம் தேர் இன்சைட் ஆஃப் ஹிம் உள்ள போ, அண்ட் இமீடியட்லி சைலன்ஸ் டான்ஸ் இன் ஹிம், உடனே மௌனம். இது ஆக்சுவலா இதெல்லாம் அருள். நான் வரேனோ இல்லையோ, ஆனால் அவர் அப்பேற்பட்டவர் தான், அது தெரியும் எனக்கு. ஆனால் உள்ளேந்து அந்த பொருளும் வந்து நம்ம அனைவரும், நீங்கள் ஆட்பட்டு இருக்கின்ற அனைவரும் தானாகவே அந்த சுரூபமாகவே ஆன்ம பொருளாகவே மாறிவிட வேண்டும், அனைவரும் நானே அப்படின்னு அது உணர்ந்து அது உணர்வு மயமாகவே இருந்துட்டு இருக்கு. அது அந்நியமாகவே பாவிக்கல, அதுதான் அதனுடைய தன்மை. அது எப்படி இருக்கு?
இதே பிக்சருக்கு போயிடுவோம் திருப்பி. ஷேர் த ஸ்கிரீன் டு யூ. இது எப்படி இருக்கு? இது எல்லாமுமே வந்து பாத்தீங்கன்னா சுரூபம். ஜஸ்ட் ஓகே சரியா. இவங்க எல்லாருமாக இருப்பது இந்த உலகம் சொல்லி கொடுக்குற என்னென்னவோ கோர்ஸ் எல்லாம் இருக்கு, ஆறாது இதெல்லாம் இருக்கு, என்னென்ன மூலம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சுரூபத்தில் இருக்கிறதுன்றது அப்படியே ஒரு கோட்டை அரண் போல. என்ன எரிமலை பூகம்பம் வரட்டும், சுரூபத்தில் இருந்தா அப்படியே ஒண்ணுமே நடக்காம போயிடும். எங்க? பிரபஞ்சத்துல. இதுதான் சுரூபம். இந்த வட்டம் என்ன நான் போட்டிருக்கேன், சுரூபம். இதெல்லாம் சுரூபம். அந்த வட்டம் எல்லாம் ஒரு ஒரு பரம்பொருளின் ஆன்மீக ஹிருதயத்தில் அப்படியே மூழ்கி கிடக்கீங்க. அதனால அது என்ன பண்றது, நீ நானும் வேற இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா திங்கிங் இஸ் எ டஃப் ப்ராசஸ். உங்ககிட்ட சின்சியரிட்டியும் ஸ்ரத்தையும் பர்சிவியரன்ஸும் இஃப் யூ ஹாவ் you show for your own self, it will engulf you, it will swallow you. எண்ணங்கள் எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஒரு குழந்தைய போல தான் திருப்பி திருப்பி physical reference, existential reference. If you have to give you an example, just like a cow, innocent-ஆ இருக்கும்ல, absolute innocence இருக்கும்ல, அத போல பரம்பொருள் இருக்கு. பரம்பொருள் அதுவெல்லாம் இருந்துட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு சாண்ட் பார்ட்டிக்கல் இருந்து ஆட்டம்ல இருந்து எல்லாம் அது இருந்துட்டு இருக்கு. அது வந்து என்ன பண்றது, உள்ளே இருந்த ஆன்ம பொருள் வந்து சடார்னு வந்து ஒரு பொறி, அதாவது ஜஸ்ட் நானோ செகண்ட்ல படான்னு உணர்த்திட்டு போயிடும். ஹேய் என்ன யோசிச்சுட்டு இருக்க, அவ்வளவுதான். இம்மிடியட்லி யூ ஃபால் இன் டு தட் சைலன்ஸ். உடனே சித்திப்பது சைலன்ஸுங்க. எண்ணம் போச்சுன்னா சைலன்ஸுங்க. காலத்தை கடக்குறீங்க. எப்பேற்பட்ட அற்புதங்கள் தெரியுமா, காலத்தை கடக்கிறதுன்றது பொய்யானது. அதனால்தான் ஆழ்ந்தவர்கள் சர்வசாரணமா கடத்தி சுரூபத்திலேயே வச்சிருக்கு. ஆனா அங்க அறியாமை மயம் இருட்டு, சேமா இருட்டு. இருட்டுல பிறந்த மனிதனாக கூட உணர்றதுக்கு ஒரு 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 கொஞ்சம் கூட ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மறைச்சிருக்கு நான் பாவமாக. ஸோ ரெண்டும் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். இது உண்மையே இல்லை, அது சுத்த உண்மை, பரிபூர்ண உண்மை. அதனால்தான் இங்கே வந்து இவருக்குள்ள இந்த இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இவருக்குள்ள இந்த உணர்ச்சிகளும் எண்ணங்களும் இந்த மூன்று உருவங்கள் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை ஈவன். அதனாலதான் நான் பாவம் கூட இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். சோ இது இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அது சப் பண்ணிருக்கு. ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைய பக்கத்து கடைக்கு போட்டுட்டே ஒரு இது வாங்கிட்டு ஒரு வெத்தலை கொஞ்சம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா போன மினிக்கு வரும். அப்படியே முழுசா போயிட்டு முழுசா வரும். எங்கேயும் பராக் பார்த்துட்டு மறந்து போயிடாது. மறக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் இல்லை. மறக்கிறதும் நினைக்கிறதுமே ரெண்டுமே போய் நான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம். அதனால ரொம்ப எளிதோ எளிது விளையாட்டு மாதிரி பண்ணணும். 24 hours விளையாட்டு, ஜஸ்ட் பிளேஃபுல்லி ஒன் ஷுட் டூ இட் சரியா. ஸோ சுரூபம், சுரூபமே என்ன பண்றது, டப்புன்னு வந்து ஞாபகப்படுத்துது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க போயிட்டு தொட்டு தொட்டு வரீங்க, அதோட விளையாடிட்டு வரீங்க. உங்க சென்சிரிட்டினால அது பண்றது. ஸ்ரத்தையும் பணிவும் சரணாகதியும்
என்ன எந்த இடத்துல உணர்ச்சிகள் உதிக்கிற புத்தியும் மனமும் எண்ணங்களா இருக்கிற மனமும் எல்லாம் எல்லாத்தையும் போடுறதுக்கு தயார், தியாகம் பண்றதுக்கு தயார். அப்படின்னா இதை தியாகம் பண்ணாலும் சரி, உணர்ச்சி மயமா இருக்கிறவனை தியாகம் பண்ணாலும் சரி, உடம்பா இருக்கிறவனை தியாகம் பண்ணாலும் சரி, உணர்ச்சி எண்ணம் உடம்பு இது மூணுமா தான் நண்பாவம் இருக்கு. ஸோ உணர்ச்சி எண்ணம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பாகமா மனம்னு போட்டுருங்க. உடம்பா இருந்தாலும் சரி, தாய்மானவன ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, தாட்ஸ் உண்மை இல்லை, அவ்வளவு உள்ளு உண்மை இல்லை. இந்த உள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த உள்ளுக்குள்ள மனம்னு ஒன்றும் இல்லை. போறமா, மூணு ரவுண்டு போட்டிருக்கேன். இதுதான் மனம். இந்த மாதிரி மனம்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவ்வளவுதான். ஆனா இது வந்து நான் ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட் வழியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப அதாவது இமீடியட், ஒன்னும் இன்ஸ்டன்ட்ல உணர்றீங்க, இல்லாட்டியும் உணரவே இல்லை. ஏன்னா பகவானுடைய வழி இதுதான். நான் உணர்ந்த வழியும் தபால் உழுந்துட்டு எனக்கு தபால்னு ஒரு நாள் மனம் காணும். 11 வயசுக்கு 11.5 வயசுக்கு காணும். ஆனா என்னடா காணாம போச்சுன்றது கூட தெரியாம நான் மாட்டுக்கு இன்னசென்ஸ் தான் இருக்கு, தெரியுது எனக்கு அவ்வளோ இன்னசென்ஸ், அதுல அவ்வளோ எனர்ஜி. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 18 மணி நேரம் விளையாடுறதுன்னா கூட விளையாடும். 7 வயசு பையன், 8 வயசு பையனை பார்த்தீங்கன்னா அவன் கிரவுண்டில் வெயில், வெயிலுக்கே பிறந்தவன் போல வெயில் காஞ்சிட்டு இருக்கும். பசி தாகம் எதுவுமே, டயர்ட்னஸ் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி சொரூபத்தை நாடி செல்பவர்கள் வந்து நம்மளுக்கெல்லாம் 24 மணி நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஒரு சைக்கிள். அதனால தான் 24 மணி நேரத்தில் எதையுமே நான் பிரிக்கிறது இல்லை. தூக்கம் விழிப்பு நிலை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சே வாழவே இல்லை. 11 வயசு 12 வயசுலேருந்து தூக்கம் விழிப்பு நிலை அப்படின்லாம் ரெண்டு கிடையாது. எண்ணம் உணர்ச்சி அது இல்லாமல் இருக்கிறது அவ்வளோதான். அது கூடயே வாழ்க்கை எல்லாம், வேலை பண்ணுறது, உறவுகள், எல்லாம் எல்லாம் நடக்கும், சகலமும் நடக்கும். சரியா? ஸோ இது இது இப்போ வந்து அவரை அவரை திருப்பி கூப்பிடுறது வந்து சொரூபம் தான். சரியா? அவரை வந்து எது நினைவுறுத்துகிறது? ஏன்னா அவர் அவர் தியாகம் பண்ணிட்டே இருக்காரு, கரைச்சிக்கிட்டே இருக்காரு, தனி தாய்மானவன் எல்லாம் போயிட்டே இருக்காரு. அட் த சேம் டைம் குருவை விடதே கிடையாது. எப்ப பாரு, சதா வந்து உள்ள குரு குருதான் அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து அவர் நழுவ முடியும் அப்படி இருக்காரு. சரியா? இப்ப வந்து அவருடைய மூணாவது கேள்வி கொடுக்கும். சும்மா இரு தியானத்தின் போது எண்ணத்தால் அடித்துச் செல்லப்பட்டு அதிலிருந்து மீண்டு சும்மா இரு தியானத்திற்கு வந்து ஒரு சில வினாடிகள் இந்த நானானது இறைவனை நினைத்து இறைவா என்னை சும்மா இருக்க வையப்பா என்று சொல்வது ஏன்? பொறுவா, நான் இப்ப சொன்னதனுடைய விளக்கமா இருக்கார். இன்னசென்ஸே இருக்கார். இஸ் எ ஃபேமிலி மேன். எல்லாருக்கும் என்னென்னலாம் பொறுப்புகளை எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த பொறுப்புகள் அத்தனையிலையும் தேடு 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 தேடுன்னு தேடி இருக்கார், வெறி கொண்டு தேடி இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் தான் வந்து குரு வந்து ரெடியாகி நிற்கணும். சும்மாயிரு தியானத்தின் போது எண்ணத்தால் அடித்துச் செல்லப்பட்டு அதிலிருந்து மீண்டும் சும்மாயிரு தியானத்திற்கு வந்த பின்பு ஒரு சில வினாடிகள் இந்த நானானது இறைவனை நினைத்து இறைவா என்னை சும்மா இருக்க வையப்பா என்று சொல்வது ஏன்? ஏன்னா அது நரகமா இருக்கு. The most dangerous thing is thought. Thinking, thinker, feeling. அழ அழ குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவோம்ல, அம்மாவை பார்த்து 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 என்னவோ நான் நரகத்துக்கு அழிச்சுன்னு போற மாதிரி
குடங்குடமா கண்ணீர் விட்டு அழற குழந்தை பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி வந்து எண்ணமும் எண்ணமாகவும் நினைப்பவனாகவும் எண்ணுபவனாகவும் உணர்ச்சி மயமாக இருப்பவனாகவும் இருப்பதுன்றது வந்து உண்மையில நரகம். அதான் துக்கத்தை துக்கம், கஷ்டத்தை கஷ்டம், பெயின் இஸ் சிம்பிளி பெயின்ஃபுல். திஸ் வேர்ல்ட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் சாரோ பிகாஸ் தேர் ஆல் எக்ஸிஸ்டிங் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ். வேர் டு தே எக்ஸிஸ்ட்? இன் அவர் கான்சியஸ்னஸ், இன் அவர் மைண்ட்ஸ். Do they have any separate existence apart from your mind, apart from your thought? We are all holding the values of those things that are all being observed by us. Adhudhaan ulla aattudhu. Ennamrathu enna? Idhe summa irutharunathile, ayyo கீசர் போட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு ஞாபகம் வரும். நான் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன், கீசர் பயங்கரமா குதிச்சிருக்கும் அப்படின்னு திடுக்கிடக்கூடிய எண்ணமா வரட்டும், இல்லாட்டி சும்மா கேஷுவலான நாளைக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஆபீஸ்ல அதை போய் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொன்னதெல்லாம் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் அதுவும் வந்துட்டு போகுது. இது வந்து கேஷுவல், பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் டுமாரோ அண்ட் திஸ் புட்டிங் ஆஃப் த கீசர், சுவிச்சிங் ஆஃப் த கீசர் சடன்லி ஹேஸ் பாப்ட் அப் இன் த மெமரி. அவன் ஒன் இஸ் ஃப்ரைட்டன்ட், பட் இந்த ஃப்ரைட்டனிங்லாம் போயிடும். தாட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் நீங்கள் வந்து சின்சிரிட்டியோட பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுவும் அதுவும் ஒன்றாவே இருக்கும். ரிலாக்ஸ்டா நாளைக்கு பண்ண போறதும் அது எப்படி வருது? அது வந்தா என்ன பண்றோம்? அதை நகர்த்துறோம், நகருப்பா சரி ஓகே நாளை விஷயம், இது எதுக்கு இப்ப வந்தது அப்படின்னு ஒரு பார்வை உள்ள பார்க்கும். அதே போல என்ன ஆகும், கீசரை ஆஃப் பண்ணலன்னு வந்தா கூட, ஓ கீசர் ஆஃப் பண்ணலையா, அவ்வளவுதான். அதுக்கு வந்து திடுக்கிடுதல் வராது. திடுக்கிடுபவன் ஏன் திடுக்கிடுறான்னு பாத்தீங்கன்னா, நான் பாவம் வந்து உணர்ச்சிகளை சத்தியமா பாவிச்சதெல்லாம் ஃபோல்டர்ல இருக்குங்க. அசோசியேட்டிவோ பயங்கள்லாம் இருக்கு இதுல. எல்லா அனுபவங்களும் பாஸ்ட் பூரா பயம் பாதுகாப்பின்மை. திஸ் வி ஷுட் ஆல்வேஸ் கீப் ரிமெம்பர். இது பூரா பாஸ்ட் experiences. Registered. In memory. எதனால? Because of fear and insecurity. Non-bhavam is equal to fear and insecurity. Made up of fear பயம். என்ன பயம்? என்ன நான்ன்றது இந்த பிரபஞ்சத்துல முளைச்சு நிக்குது கடவுளுக்கு எதிர்க்க, அது உடம்பாவே நிக்குது. உடம்பாகவும் மனமாகவும் உலகமாகவும் உலக பொருட்களாகவும், அதாவது உடம்பு உலகம் நான் பாவத்திலேயே ஃபைல் ஃபோல்டர்ல பயம் பாதுகாப்புனால, அதாவது பயப்படாம இருக்கிறதுக்குத்தான் எல்லாம் பண்றது அது. அதுக்குதான் எண்ணங்களே உற்பத்தி ஆறு, உணர்ச்சிகளையும் உற்பத்தி ஆறுது தனியா. ஒரு பசுவுக்கு வந்து திடீர்னு திடுக்கிடாதே, ஒருத்தன் கட்டையை எடுத்து நான் அடிக்கிறான்னா திடுக்கிடும். ஏன்னா அதனுடைய உணர்ச்சி உடம்பாவே இருக்கு, அதுக்கு எண்ணம் கிடையாது. இம்மீடியட் உணர்ச்சிக்கு ரியாக்ஷன் ஓடுதல், அவ்வளவுதான். ஆனா பயம்தான், அதுவும் எங்கெல்லாம் வந்து உணர்ச்சி இருக்கோ அந்த இடத்துல
பயத்தினாலதான் உணர்ச்சி இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் இன் டிஎன்ஏ அண்ட் டிஎன்ஏ பர்வேட்ஸ் த காஸ்மாஸ் த யூனிவர்ஸ். டிஎன்ஏன்றது என்னங்க? கம்ப்ளீட்டா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், எல்லாம் ஜீன் மெசேஜஸ், ஹெரிடிட்டரி மெசேஜஸ் ஃபார் எ ஹியூமன் பீயிங், ஃபார் ஈவன் அதர் பீயிங்ஸ். ஸோ அதனால வந்து இங்க வந்து எண்ணங்கள்னா எண்ணங்களாக உணர்ச்சிகளாக அங்க இருக்கும் பொழுது தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் டு பி லிவிங் வித். இதுக்கு வந்து 24 hours நம்ம அப்படியே இதாயிடணும், லூஸா இருக்கணும், ஆக்சுவலா உடம்பே வெயிட்லெஸ் ஆகிடும். அதனாலதான் ரெண்டு உதாரணம் கொடுத்தேன். ஒன்னு திடீர்னு இது கீசரை போட்டு எழுந்தவொன்னு போய் கீசரை போட்டீங்க, 3:30 எழுந்துக்கிற இதுன்னு வச்சுங்க, 3:30 கீசர் போட்டீங்க, ஏன்னோ போட்டு வந்துட்டீங்க, ஆனா நீங்க 4:30 பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் 1 minute அப்படின்னு வந்தா கூட வீரியம் இருக்கு, வீரியம் இருக்காது. மானம் அவமானம் பயம் தைரியம் அப்படின்னு எல்லாம் பதிஞ்சு கிடக்கு, எல்லாம் காஸ்மாஸாகவும் இருக்கு, பொருள்களாகவும் இருக்கு, சகலமாகவும் இருக்கு. இதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷன், எல்லா ரியாக்ஷனும் செத்துப்படும். இட் வில் பி எ நெக்ஸ்ட் தாட் தட் வில் பி தட் வில் கெட் பாஸ்ட். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அதனாலதான் கிராட்டிடியூட் வருது அவருக்கு, திருப்பி வந்து ஏங்குறார், இறைவா என்ன அதுலயே வை, என்ன நழுவ விடாத, என்ன அது அகனைசிங்கா இருக்கு, உணர்ச்சியோடைய எண்ணத்தோடைய இருக்கு, ஏன்னா இதுதான் வந்து துக்கத்தை துக்கம்னு நல்லா உணர்றது. ஆக்சுவலா உணர்றது உணர்றதுன்றது எங்க உணரும், துக்கம் நடக்கும் போது உணரணும். சும்மா இருல வந்து துக்க உணர்ச்சி வருது, திடுக்கிட வைக்குது, போய் கீசர் அணைக்க போறியா இல்லையா? இங்க உட்கார்ந்துருங்க, கை குழந்தைன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏதோ சத்தம் வருது, எல்லாரும் அசந்தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க சும்மா இல்லைந்தா கூட சத்தம் வந்த உடனே அப்ப கூட பொறுமையா எழுந்துப்பீங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க, நான் காமெண்டேட்டிவா பண்ணுவீங்க. ஏதோ ஒரு கட்டில் அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கு, நீங்க எழுந்துக்கிறதுக்கும் அது கட்டில் எச்சுக்கு வந்து கீழே உழறதுக்கு முன்னாடி நீங்க அங்க இருப்பீங்க. இதெல்லாம் அதிசயமா நடக்கும், அதிசயமா நடக்கும், முழுக்கமா வாழ்வீங்க, உணர்ச்சிக்கு முன்னாடியே வாழ்வீங்க. உணர்ச்சிகள் எல்லாம் நீங்க அழிச்சு உணர்வா இருக்கிறதுக்கு தான் நீங்க வந்து ஆன்ம ஞானமே ஆன்ம பொருளையே தேடுறீங்க. அது இங்க எக்ஸிகியூஷன்ல தெரிய வேண்டாமா? கீசர் வேணா முள்ளமா எழுந்து போய் அணைக்கலாம், ஒரு குழந்தையோட சத்தம், ஜஸ்ட் அன் இன்ஃபன்ட், 6 months குழந்தை, 9 months குழந்தை, தவழ தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க, அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கு, நீங்க வந்து தியானத்துல உட்காந்துட்டீங்க, துள்ளி எழுந்துப்பீங்க. ஆனா நாட் டாக்கிங் அபவுட் தட், உணர்ச்சி வசப்பட்டு கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டு கிடையாது. பூகம்பமே வெடிக்கட்டுமே ஆன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு பொருள் தெரிஞ்சிடும், பொருளை உணர்ந்துருவான். அதனாலதான் துக்கத்தை துக்கம் இதெல்லாம் இதெல்லாம் கர்மா இல்ல, எல்லாமே கர்மாவா இல்லையா? ஓ அதுதான் உண்மையான ஸ்டேட்னா நம்ம ஏன் இதெல்லாம் படைக்கப்படுறோம்? அதுதான் வந்து we have not identified pain as pain, we have not understood sorrow as sorrow. துக்கத்தை துக்கம்னு தெரிஞ்சுக்கல, கர்மாவை கர்மான்னு தெரிஞ்சுக்கல. இங்க பதி அடுத்த பதிவை நிறுத்துறோம், இங்க சும்மா இரு பண்ணி என்ன பண்றோம்,
அடுத்த அடுத்த பதிவே இல்லை. டோன்ட் இமிடியட்லி சே இட்ஸ் பிளாங்க்னஸ். இட் இஸ் நாட் பிளாங்க்னஸ். கடக்கிறோம், அழுத்தி, அதாவது காரை ஆன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓயாம உருமிக்கிட்டே ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது சாதாரண மனுஷனோட வாழ்க்கை. கியர்ல இல்ல, நியூட்ரல்ல இருக்கு, புரு 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 புருன்னு சீறிட்டு இருப்பான். அதே சமயத்துல பிரேக்கையும் பிடிச்சிட்டு உட்கார்ந்து அப்படி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னே தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. He is just reacting to his feelings, thoughts. Moment to moment, they are goading him. They are tormenting him. இங்கே எல்லாம் செத்துப்படும், செத்தேபடும். இது பேர் என்ன? டிரான்சென்டன்ஸ். குழந்தை கட்டில் எட்ஜுகளுக்கு வர்றதும் ஒண்ணுதான். அதுக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே கிடுகிடுன்னு அங்கே சும்மா இரு தியானத்தை கலைச்சிட்டு எழுந்து போகிறதும் ஒன்றுதான். குழந்தையை எடுத்து மடியிலேயே வச்சுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டே உள்ள கண்டினியூ பண்ணுறதும் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். ஏன்னா வேலைகள் எதிரி அல்ல, வேலைகளே அல்ல. நான்பாவம் அற்று, அதாவது உணர்ச்சிகள் அற்று, உணர்ச்சிகளை எடை போட்டு அவைகளை அணுகாமல் இருக்கும் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நடைபெறுவது எல்லாம் பரம்பொருள். உபநிடதங்கள்ல ஒரு வார்த்தை வரும், அபயம் தேகி பிரம்மா அபயம் தேகி. அபயம்னா வந்து பயம் அற்ற தன்மை. பிகாஸ் கம்ப்ளீட் காஸ்மாஸ் வந்து ஒதுங்கினது. எதுல ஒதுங்கினது? மனத்துல ஒதுங்கினது. உயிரினங்கள் மனத்துல ஒதுங்கி இருக்கு. உயிரினங்கள் கூட உயிரினங்களே இல்லை. பசு கிட்ட பசுவே இல்லை, உணர்ச்சிகள் வந்து பசுவாக இருக்கின்றது. அந்த உணர்ச்சிகளுக்கு காரணம் என்ன? அந்த டிஎன்ஏவா அது ஒதுங்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? கான்சியஸ்னஸ் இஸ் பிளேயிங் கண்டினியூஸ்லி. எப்படி பிளே பண்றது? அதுதான் இந்த இந்துன்னு சொல்லப்படுற இந்த மகரிஷிகள் அனைவரும் கண்டுபிடிச்ச சயின்ஸ் என்னன்னா, சத்வ ராஜச தாமச குணங்கள். அதுல முக்கியமா வந்து ராஜசமும் தாமசமும் பிரபஞ்சமாக வடிவெடுக்கின்றது. சத்வம் அப்படியே பியூர் கான்சியஸ்னஸ் கேட். மூன்று குணங்கள்ல சத்வத்துக்குன்னு மனுஷன் வந்து, மனுஷன் சத்வத்தோட சத்வத்தை தொடர்றதுக்கு தான் அவன் வந்து எக்ஸ்க்ளூசிவா மனித வடிவம் எடுக்கிறான். மீதி எல்லாமுமே சத்வகுண சமஷ்டி மாயையில ராஜச தாமச குணங்களா இருக்கு. ராஜசம்ன்றது அலைச்சல், அதாவது இமிடியட்டா ஒரு ஃபார்ம். என்ன ஃபார்ம் கிடைக்கிறதோ அந்த டேனிய மெசேஜ் டக 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 போட்டு போயிட்டே இருக்கும். அதுக்குண்டான நியதிகள், லைஃபுக்குண்டான நியதிகள் இருக்கு. பயாலஜியில ஒரு ஆறு ஏழு ஐட்டம்ஸ் இருக்கு. மெட்டபாலிசம் அது இதுன்னு நிறைய இருக்கு. குரோத், ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ அடிச்சு தள்ளுது, பிரிண்ட் போட்டு 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 தள்ளுது. அந்த உணர்ச்சிகளை சிக்கிக்கிட்டு இருக்கிறது அஞ்சு அறிவு வரைக்கும். ஆறாவது அறிவுக்கு என்ன பண்றது? ஆறாவது அறிவு அப்படிதான், ராஜச குணம் தான். ஒரே மறைப்பு, அலைச்சல், அப்புறம் கல்லு உடம்பாவே நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது, இப்படிதான் இருக்கும். ஆனா இவனுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு வந்து அந்த மாதிரி பிறவிகளும் நிறைய எடுத்து, அதுக்கப்புறம் குருவை தேடி, ஐயோ எனக்கு என்னன்னு புரியலையே, என்ன என்னால தாங்க முடியலையே, என்னை என்னால் தாங்க முடியவில்லை, துக்கத்துக்கோசரம் அழறது இல்ல. யாருப்பா இவன்? அந்த விஷயம் தெரியலையப்பா. சோ இது வந்து சகஜமா இருக்கிறதுனால டவால் ஓடி போடுறாரு உள்ள நிறைவா அப்படின்னு அவருக்கு. ஏன்னா அவரை ஞாபகப்படுத்த வச்சதுனாலயே ஹி ஃபீல்ஸ் கிரேட்ஃபுல். இன்னும் கண்டினியூ பண்ணே, அப்படியே நினைப்பவனே அழிஞ்சு போற லெவலுக்கு பண்ணுன்ற அளவுக்கு சரணாகதி பண்ணிட்டே இருக்கார் பாரு. அது அவர் கேள்வியில் இருந்தே தெரியும். இப்ப அடுத்த கேள்வி போடலாம். சும்மா இரு தியானம் செய்து முடித்தவுடன் ஒரு சில சமயம், அட நான் ஒரு மணி நேரத்தில் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் சும்மா இருந்தேன் என்றும்,
அல்லது ஐயோ இறைவா இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூட என்னை சும்மா இருக்க வைக்கவில்லை என்று கதறுபவன் யார்? அதாவது அரை மணி நேரம், அதாவது ஜட்ஜ்மெண்ட், இதுதான் நாம் பிறவி. எது? புத்தி, எடை போடுதல், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஃபார் நத்திங். அதான் சொன்னேன், காரை ஆன் பண்ணிட்டு என்ன பண்றான்னு தெரியாது, அது மாட்டுக்கு ஒரு 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 உரிமைகிட்டு முன்னையும் போல பின்னையும் போல எங்கேயும் எதுவுமே நடக்கல். அந்த மாதிரி வெட்டியா போயிட்டு இருக்கு. எது? புத்தி. புத்தி செலிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் நோ பர்பஸ் இட் வில் பி கோயிங் ஆன் இவாலுவேட்டிங், ஜட்ஜிங், ஃபார்மிங் ஒப்பீனியன்ஸ், ஹை அண்ட் லோ, குட் அண்ட் பேட், ரைட் அண்ட் ராங், ஆக்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா போறோம், இன்னைக்கு எதை பண்ண போறோம், எதை பண்ண போறோம், அட்டி. அப்படி இருக்கிறதுனுடைய பொய்மைய நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒருவன் இருந்தா அவன் ராத்திரி தூங்கி இருக்க கூடாது இல்ல, இதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்ல, அது மாத்திரம் ஏன் நடக்குது? அந்த பெரிய பொருள் என்ன பண்ணுது? உன்னோட இது வந்து ஸ்வச்சமா இருக்கிற இடம் டீப் ஸ்லீப்பர். ஆனா இது என்னைக்கோ ஒரு நாள் வந்து நீ தாபம் கொண்டு வெறி பிடிச்சு சரணாகதி அடைஞ்சு அடவா 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 கத்தும் போது ஜஸ்ட் லைக் தட் உடச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஒரு ஜென்னுல ஒரு இது உண்டு, ஒரு 70 வயசு மாஸ்டர் 3 சிஷ்யர்களோட ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டு இருப்பார். 3 சிஷ்யர்கள் பின்னாடி வந்திருப்பாங்க, எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் 20-22. புத்தி எல்லாம் கெடறதுக்கு முன்னாடியே வந்துட்டா அவ்வளவு நல்லது. அப்படி போயிட்டே இருப்பார். அவங்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடக்கணும், நடந்து போனோம். ஸோ அப்படி போகும்பொழுது ஒரு ரெண்டு 2-3 மணி நேரம் நடந்த பிறகு பார்த்தா ஒரு ஒரு நடுவில் ஒரு ஓடை போயிட்டுருக்கோம், நல்ல கொஞ்சம் ஆழமாகவும் ஆகலமாகவும். அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பாள். ஷீ வில் பி ஆஃப் சம் 16 years or 18 years. இவர் வந்து உள்ள ஆளே இல்லாமல் போயிட்டுருக்காரு. அதனால் நடப்பவனே இல்லை, நடப்பவனே இல்லை, உடம்பாவே இல்லை, உள்ளுக்குள்ள புத்தி அசையாம இருக்கு. புத்தி அசையலைன்னா என்ன வராது? மனம் செத்து போடும். புத்தி தான் நெருப்பு மாதிரி தகிச்சுக்கிட்டே இருக்கு நான் பாவத்தினால. அதனாலதான் மாணிக்க வாசகர் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வேல் கேட்டுறாரு. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு தருணம் தான். இந்த தருணத்துல இதுவா இருக்கேனா அதுவா இருக்கேனா எதுவாக இருக்கக்கூடாது, எதுவாகவும் இருப்பவன் தான் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சரியா? அந்த 16 வயசு பொண்ணு 18 வயசு பொண்ணு இப்படி இப்படி தள்ளாடுறா, எப்படி போகுது எப்படி போகுதுன்னு, பின்னாடி வரா முன்னாடி வர. இந்த பசங்களும் வராங்க. இந்த பசங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் உடனே விறுவிறுவிறுவிறுவிறு அவனுங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், ஒப்பீனியன்ஸ், ஐயோ அப்ஜெக்டிவ்ஸ், நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் அவளை பார்த்து, அவ அழகா பார்த்து. ஒவ்வொருத்தனுக்கும், எல்லாருக்கும், அந்த 3 பேருக்கும் இவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கே போறாரு. அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு பாக்குறாரு. அவ வந்து கன்ஃபியூஸ்டா நிக்கிறான், எப்படி ஹவு டு கிராஸ் யூ வாண்ட் டு கோ தட் சைட், அவ்வளவுதான் அவரே கேள்விக்கிறார். எஸ் அப்படியே இடுப்ப பிடிச்சி கெட்டியா பிடிச்சி ஒரு ஜம்ப் பண்றாரு அந்த சைடு விட்டு போயிட்டே இருக்காரு. பதில் விட கேட்கணும், தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இவரை மட்டும் போயிட்டு இருக்காரு. இந்த பசங்களும் தாண்டிட்டானுங்க. தாண்டிட்டாலும் அப்படியே அவ போன சைட்ல பாத்துக்கிட்டே தாட்ஸ் ஆகும். தாட்ஸ் அதுக்கப்புறம் 1/2 hour ஆச்சு. அப்ப அவர் சொல்றார், நான் அங்கேயே விட்டுட்டேன் அவளை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கூட அவ என் நினைவில் இல்லை. இன்னும் என்னடா இப்படி அவளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க,
என்னையும் ஜட்ஜ் பண்றீங்க, அவளையும் ஜட்ஜ் பண்றீங்க, உங்களை ஏண்டா குழப்பிக்கிறீங்க? நம்மளுக்கு தெரியாது, நம்ம புத்தி அசைஞ்சுட்டே இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இமேஜ அப்படி செய்வது வந்து அப்படியே ஒரு பேட்டர்ன், பழைய பேட்டர்ன், பழைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். பயத்தினாலையும் பாதுகாப்பின்மையினாலையும் நான் வந்து பல விதமா பல உடல்கள்ல வாழ்ந்தது பேர் தான் தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை, எல்லாத்துலயும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன் ஜட்ஜ்மெண்ட் போடணும்? பிகாஸ் ஒன் வாண்ட்ஸ் டு பி சேஃப், செக்யூர்ட், சர்டன். சில பேருக்கு வந்து பண்ணதையே திருப்பி பண்றது, ஏன்னா ஞாபகத்துல வச்சுக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பண்ணினேனா இல்லையா? பண்ணினே இல்லையா? பூட்ட பிடிச்சி 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 தூங்கிட்டே இருப்பான். அட கிளம்புப்பா, பூட்டியாச்சு. பயம். ஏன் நான் பயமுறுத்துது? சோ அந்தந்த உணர்ச்சிகள் எல்லாமுமே ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புத்தி அசிச்சுக்கிட்டே இருக்கு. புத்தியில என்ன ஒரு எதுவா வேணா இருக்கட்டும்ங்க, புத்தியா இருக்கட்டும், என்னமா இருக்கட்டும், உணர்ச்சியா இருக்கட்டும், என்னமா இருக்கட்டும், அங்க ஏன் அப்படி இருக்கணும்? அவ்வளவுதான், இதுதான் அடிப்படை கேள்வி. சரியா? சோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படியே. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், ஏதானு வந்ததுன்னா நீங்க அதை விட ஸ்விஃப்டா இருங்க. அது வரத்துக்கு முன்னாடி, அந்த உணர்ச்சி வரத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்விஃப்டா இருந்தா என்ன பண்ணுங்க, கிடையாது நீ, கிடையாது நீ, கிடையாது அப்படின்னு எப்படி பண்ணுவீங்களோ. ஆனா உள்ள இதுதான் வழி. உள்ள ஒண்ணும் இல்லை, கடை. உள்ள ஒண்ணும் இல்லை, கடை. இவ்வளவுதான் ரகசியம். இது 2020ல இவ்வளவு விரிவா வரணும்னு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில 5000 or 10000 எல்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க. சத்தியோகத்திலேருந்து நான் சொல்றேன், எல்லாம் எடுத்துக்கோங்க. அவ்வளவு தெளிவா வரணும்னு இல்லை. இதுக்கு எந்த எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீங்க மெத்த படித்தவரெல்லாம் இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தீனியே போடல, அதுவே பொய். புரிஞ்சுக்கிறவன் உங்ககிட்ட பொய். புரிதல் நடக்கிற இடமா இருக்கிற, இது ரைட்டா இது ரைட்டுங்களா இப்படி நிக்கணுமா அப்படி, எப்படியும் நிக்காத, ஆளே இல்ல. நிக்கிறதுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னா ஆளாக்குறேன்னு அர்த்தம். இன்னும் பயத்துக்கு தள்ளுறேன்னு அர்த்தம். Stop everything. End everything. தைரியமா பண்ணுங்க, ஆரம்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த பண்ண வேண்டிய தருணத்துல வரும். எப்படி குழந்தைய அப்படி போயிட்டு எடுத்துன்னு அப்படியே உட்காந்து பண்ற அளவுக்கு போயிடும், வேலைகளோடு போயிடும். இன்னும் வேலைகளோட பிளெண்டா இருந்தா, ஏன்னா விசாரம் ரொம்ப முக்கியம் தியானத்தை விட. அதான் சொன்னேன்ல, தியானம்ன்றதுக்கு குருடு, அது குருட்டுத்தன்மை, அது ஒரு ப்ராசஸ். பின்னாடி நிறைய பேர் தூக்கின்னு போகலாம், அவ்வளவுதான். தட் இஸ் த ஊடகம் மாதிரி அது. ப்ரொபல்ஷன் கொடுக்க வேண்டியது வந்து விசாரம், பார்வை, உள்பார்வை. உள்பார்வை என்ன பண்ணும், உள்ளே உள்ள எது ஆரம்பிக்கப்பட்டாலும் உள்ளு தடுத்து நிறுத்தப்படும். ஏன்னா அது காஸ்மாஸ், காஸ்மாஸோட கனெக்டட், இங்க இருந்து இருக்கு தேகலோக சாஸ்திர வாசனையா. சோ எண்ட் எவ்ரி திங், சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தது அவருடைய கேள்வி. அதான் இந்த ஜட்ஜ்மெண்ட், அரை மணி நேரம் சும்மா இருந்தேன், ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூட என்னை சும்மா இருக்க விடவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லைங்களா? அப்படி சொல்லுபவன், திருப்பி அப்படி நினைப்பவன், அப்படி வருத்தப்படுபவன், எதுக்கு உட்கார்ந்தேன், ஏன் இப்படி டன் டன்னா யோசிச்சேன், ஒரு மணி நேரத்துல 6 மணி நேரம் வாழ்க்கைய வாழ்ந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு டயர்ட்னஸ் கூட வரும். ஏன்னா அது அப்படிதான் பண்ணும். உங்களுடைய நான் பாவம் வந்து நல்லா வீக் ஆகணும். வீக் ஆகணும்னு ஸ்ட்ரென்த் இல்லாம போகணும். அதனாலதான் நான் 24/7 சொல்றேன், 24 மணி நேரமும் வரும் ஒரு நாள்ல. ஏன்னா அந்த இடம் வந்து
பார்க்கப்பட்டால்தான் அந்த நினைப்பவனோ உணர்ச்சி மயமானவனோ எப்படியோ எவனோ உடம்பா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அவன் விசார கண்ணுன்றது வந்து எடுக்கப்படக்கூடாது. அவனுக்கு அங்க அருகதை இல்லை. உங்க உடம்புக்குள்ள எண்ணுபவனா வாழறதுக்கும் உணர்ச்சி மயமா வாழ்பவனுக்கும் தனி ஒருவனா இருக்கிறவனுக்கும் எவனுக்குமே அருகதை இல்லை. ஏன்னா பிரபஞ்சமே பொய், இவனாலதான் இவனோட சேர்ந்து பொய்யும் வருது. மற்றபடி மோக்ஷம்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. இவனை கட் பண்ணி தூக்கி எறிகிறது தான் மோக்ஷம். சரிங்களா, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஜட்மெண்டே வேண்டாம். எவ்வளவு நேரம் அது அப்படின்னா அங்கேயும் இருந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா, ஒரு சேலஞ்ச் பண்றீங்க. எப்படி இதெல்லாம் வருது புத்தியினுடைய இது? நீங்களே உங்களை சேலஞ்ச் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. அதனாலதான் சிறுக பேபி ஸ்டெப்ஸ் வாங்களே, ஸ்டெப் பை ஸ்டெப், குட்டி குட்டியா குட்டி குட்டியா. ஜஸ்ட் உடனே இருக்கிற ஒரு 2 minutes பார்க்கணும். இதெல்லாம் சாதாரணமா பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, எங்கேயா உட்காந்து அப்ப எல்லாமே குழந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கணும், அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா தெரிய ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். சுப்ரீம் இது, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஆன்மீகம் கிடையாது, எதுவும் கிடையாது. பரம்பொருளே நீங்க, அவ்வளவுதான். இப்ப அடுத்த கடைசி கேள்வி நினைக்கிறேன், அதை பார்த்துடலாம். சும்மாயிரு தியானத்திற்கு முன் மந்திர ஜபங்களையோ அல்லது இறைவனின் பகவானின் குருவின் நாமத்தையோ அல்லது ரூபத்தையும் வைத்து தொடங்குவது தேவைதானா? இதை ஒருவரால் தவிர்க்க முடியாத பட்சத்தில் சாதகன் என்ன செய்வது? எல்லாமுமே ப்ராம்ப்ட். மந்திர ஜபம், இறைவனுடைய பெயர், பகவானின் பெயர், குருவின் நாமம், எல்லாமுமே ப்ராம்ப்ட். இந்த இதை மறந்துட்டா, டிராமாவில் ஆக்ட் பண்ணும்போது டயலாக் மறந்துட்டா ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு சைட்லேருந்து ஒருத்தன் இருப்பான், டப்புன்னு சொல்லுவான். செல்ஃப் கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா தே கேனாட் கண்டினியூ ஆக்டிங், தே வில் ஃபர்கெட் த டயலாக். ஸோ சம்ஒன் வில் பி தேர் ஹூ வில் பி ப்ராம்ப்டிங் இமீடியட்லி, ஏய் ஏய் எது சொல்லு சொல்லு. அந்த மாதிரி இவர் வந்து அந்த ஸ்வரூபமே. பியூட்டிஃபுல் கைடன்ஸ். யாரு? பகவானா இருக்கட்டும், இறைவனின் நாமமா இருக்கட்டும். அதுதான் சொல்றேன், கரையறதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. உங்களை தொலைக்கிறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு, உங்களை ஒழிப்பதற்கு என்ன வேணா யூஸ் பண்ற. பிகாஸ் யூ ஆர் நாட் ட்ரூ. ஹூ ஆர் யூ டேக்கிங் ஃபார் ஹெல்ப்? The very embodiment of truth. யாரு? பரம்பொருள், ஆன்மபொருளே, குருவே, நாமம். நாமம் வந்து அந்த மூர்த்தியை விட ரொம்ப பெருசு சொல்லுவாங்க, இறைவனின் நாமம். ருணாச்சலா, வெங்கடரமணா, பரம்பொருளே, பரமாத்மா, அதுதான் பியூட்டி. அதுதான் வந்து அந்த இந்து தத்துவம் ஃபேண்டாஸ்டிக்கா வச்சிருக்காங்க, கிளியரா வச்சிருக்காங்க. பாருங்க, உற்சவர் மூலவர், மூலவர்ல சர்வ பிரபஞ்சமும் அடக்கம். பட் யூ வில் பி இன்ஆக்டிவ், யூ வில் நாட் மூவ், யூ வில் நெவர் மூவ், யூ வில் நெவர் கெட் அவுட் ஆஃப் த சாங்டம் சாங்டரம், யூ வில் ஆல்வேஸ் பி ஸ்டில் சைலண்ட். நம்மளுடைய நானே. ஏன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோவில்கள் தமிழ்நாடு பூரா? சிம்பிள் வார்த்தை, உள்கடை, கடவுள், கடை. முடிச்சிட்டாங்களா இல்லையா? பிரகாரம் பிரகாரமா கடந்து உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு போய் நிக்கிறோம். அதுக்கு போறதுதான் கோவில். சோ அங்க இருக்கிறது கூட என்ன, மனிதன் எப்படி ரிலேட் பண்ண முடியும் பரம்பொருளே அப்படின்னு? அதுக்கு கேம்பர் கற்பூரத்துல ஆர்த்தி காமிக்கிறாங்க, அது பஸ்பமா போகுது. ஒரு செகண்ட் காமிச்சிட்டு பஸ்பம், நீங்களும் உள்ள குவியீங்க. எல்லா சடங்குகளையும் எல்லாத்தையும் பாருங்க, உள்ள இருக்கிறவன் கொலாப்ஸ் பண்றது தவிர வேற வேலையே கிடையாது. அத்தனை ஆகம சாஸ்திரம் அற்புதமாக நடந்திருக்கு. தாராளமாக உங்களுக்கு
அதாவது நீங்களும் அவரும் வேற இல்லைன்ற பாவத்துல அவர் நேம சொன்னா அடுத்த தர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் அப்படியே போயிடணும். அந்த மாதிரி நீங்க எத்தனை தடவைனா கரையலாம், ரெண்டு நிமிஷம் பண்றதுலயும் சொல்லி கரையலாம், நாலு மணி நேரம் சும்மா இருல உட்கார்ந்தீங்கனாலும் கரையலாம். யூ கேன் டேக் ஹெல்ப் ப்ரொவைடட் யூ ஆர் ரெடி டு டிசால்வ் இன் ஹிம், டிசால்வ் இன் தட் நேம். அதுலேயே கரைஞ்சு போகாத அந்த குருவினுடைய பெயரோ வடிவமோ பகவானினுடைய மூர்த்தியினுடைய வடிவமோ நாமமோ எல்லாமுமே என்ன, நீங்க நீங்கன்றவர் இல்லை, அவர் இருக்கார், நீ அதுவாக இருக்கிறாய். அதுதான் ட்ரூத், அதுதான் சயின்ஸ், ஆன்மஞானம். தாராளமா பண்ணலாம் தாய்மானவர். சோ இதோட வந்து அவருடைய கேள்விகள் முடிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்தது இன்னொரு இது இருக்கு, அதுக்கு போகலாம்.